அலையிலேயே கத்தருடைய பரிசுத்த நாமத்தை சுஸ்திரமிடாதாக இந்த காலை வேளையிலும் கத்தருடைய சமூகத்தில் வந்திருக்கோம். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வர வைக்கிறோம். இந்த வேளையிலும் கத்தருடைய சமூகத்தில் நாங்கள் யாவரையும் எழுந்திருந்து எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை அவருக்கு முன்பதாக அர்ப்பணித்து இந்த நாளிலும் அவர் எங்களோடு பேச வேண்டியதுக்கு முன்பதாக நாங்கள் அவருக்காக எங்களுடைய இருதயத்தை திறந்து எங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களுடைய இருதயத்திலே வந்து கர்த்தர் பேசும்படியான ஆவியாத்மா சரீரத்தை சிந்தனை யோசனை கர்த்தர் இந்த காலை வேளையிலும் எங்கள் மீது வைக்கும்படியாக ஒரு விஷயங்களை நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போமாக. அவருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிப்போமாக. கர்த்தாவை நீர் விரும்பின வண்ணமாய் இந்த காலை வேளையிலே நீ உருமாற்றும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே நீர் பிரியப்படுகிற ஒரு ஆவியின் துதியை நான் செலுத்தும்படி கர்த்தர் இந்த காலை வழியில் எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த காலை வழியில் எங்கள் யாவர் மீதும் ஊற்ற அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வழியில் ஒரு விசை கர்த்தருக்கு முழு மனதோடு சொல்வோம். அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே என்னோடு வந்து நீர் பேசும்படியாக, என்னோடு ஆண்டவரை நீர் இணையும்படியாக, உங்களுடைய பரிசுத்தாவி இன்னும் என்னை ஆண்டவரை உமக்குள்ளாக நிரப்பி வழிநடத்தும்படியாக இந்த காலை வழியில் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பிதாவே சுவாமி நீர் பிரியப்படுகிற வாழ்க்கை, ஆண்டவர் நீர் பிரியப்படுகிற மகனாக மகளாக வாழ்வதற்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். ஆண்டவரே அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிற காரியங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி வள பெருகட்டும் சுவாமி. இந்த காலை வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு வந்து இடைப்படுவீராக, நீர் பிரியப்படுகிற வண்ணமாய் எங்களை மாற்றி வழி நடத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. அன்பு மறக்கமான மகா பரிசுத்தமான ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான புதிய நாளிலும் ஆண்டவரே உடைய புதிய கிருபையை கொடுத்து உடைய சமூகத்தில் எங்கள் நீக்க கொடுத்த உடைய தயவுக்காக கிருபைக்காக நன்றி என்று சொல்கிறோம். ஆவியானவரே இந்த காலை வழியிலும் ஆண்டவரே எங்களை ஆராதனை உடைய பரிசுத்தத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஆரம்ப தொடக்க முடிவு பரியந்தவரை தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா மாம்சமான யாவரும் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த காலை வழியிலும் ஆண்டவரே எங்கள் சபையின் மீது ஆண்டவரே எங்கள் மீது உடைய ஆவியை நீர் ஊற்றி ஆண்டவரே எங்களை நீர் அனல் ஊற்ற வேண்டும் என்று வல்லமையான வார்த்தை அவருடைய நாவிலே வைத்து கர்த்தர் அபிஷேகித்து அனுப்புவீராக சுவாமி. ஆவியானவர் தாமே ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலும் சபைக்கு வருகிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் கூட இருங்க. ஆண்டவர் இந்த கதிரிகள் அமர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிமையும் வல்லமையும் கடந்து வருவதாக சுவாமி. இந்த போராட்டங்கள் பிரச்சனையோடு எந்த கலக்கங்களோடு வியாதியோடு வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே சகலவற்றுக்கும் ஆண்டவரை விடுதலை நீர் கொடுப்பீராக. உங்களுடைய நாமத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் நாவுகளை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மற்றுமாய் எங்களை வழிநடத்தி வந்தவர், இம்மற்றுமாய் எங்களை காத்து வந்தவர், ஒரு புதிய நாளுக்குள் எங்களை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார், புதிய எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையிலே அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோமாக, அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் ஆவியானவரே. நீர் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய புதிய தயவையும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையில நீர் பாராட்டினமைக்காக நன்றி சுவாமி. அப்பா எத்தனையோ மனிதர் எத்தனை ரீதியில் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலுமே ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை நீர் தந்திருக்கிறமைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உம்மை ஆராதிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய ஆண்டவரை கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. சுஸ்தரிக்கிறோம். நாங்கள் யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், உங்களுடைய புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்று சொல்லி இந்த வெளியில் பாடுவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாடுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி அப்பா, உங்களுடைய புதிய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா முடிவை நீர் சம்பூர்ணமாய் மாற்றுவீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, இன்று இல்ல ஆண்டவரே சுவாமி, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே முடிவுக்கு முன்பதாக ஆண்டவரே, உங்களுடைய ஆரம்பத்தை பார்க்கலாம் ஆண்டவரே, உங்களுடைய முடிவை சம்பூர்ணமாய் நீர் மாற்றி முடிப்பீர் ஆண்டவரே. உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே சுவாமி, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நச்சா உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே சுவாமி, நன்றி ராஜா. உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மேன்மைப்படுத்துகிறோம் சுவாமி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த காலவெளி நீங்கள் எத்தனை பேர் எத்தனை மனநிலை சூழ்நிலை நின்று கொண்டிருந்தாலும், கர்த்தனமை தாயை போல தேற்றி தந்தையை போல எங்களை சுமந்து இந்த காலவெளிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை மட்டுமாய் அவர் எங்களுக்கு தாய்க்கு மேலாக தந்தைக்கு மேலாக எங்களை சுமந்து கொண்டிருக்கிற தேவனாக, தேவாதி தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நாங்கள் முழு மனதோடு இருதயத்தில் ஆழத்திருந்தவரை நோக்கி பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி ஆண்டவரே என்று சொல்கிற பாடலை பாடுவோம். ஒரு சிறிது ஆழம் சொல்லுமா,
சொல்லுவோம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. வாழ்க்கையில எத்தனை பெரிய போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பணி போல உருக்கம் பண்ணுகிறவர். அதை பணி போல மண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்த என்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை வாழ்க்கிறேன். ஒருவர் மாத்திரமே போதுமானவராய் இருக்கிற ஆண்டவரே, மலை போல துன்பங்கள் எங்களை சூழ்ந்தாலும் ஆண்டவரே, அதை பணி போல உருகிட செய்கிறவராய் இருக்கிற ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே எப்படிப்பட்ட போராட்டங்களுக்குடாக இருந்தாலும், பிரச்சனைகளுக்குள்ளாக இருந்தாலும், வியாதி கூடாக இருந்தாலும், ஆண்டவரே நிந்தை கூடாக இருந்தாலும், அவமானத்துக்கூடாக இருந்தாலும், அத்தனையும் கர்த்தர் பணி போல உருக பண்ணுகிறவராய் இருக்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்காக, அந்த அன்புக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே சுவாமி, உயர்த்துகிறோம் எங்கள் ஆவியானவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே சுவாமி. ஒரு விசை கத்தருடைய சமூகத்தில் நாங்கள் அந்நிய பாஷையில் அவரை ஆராதனை செய்வோம். ஒரு இரண்டு வினாடிகள் கத்தரை நாங்கள் அந்நிய பாஷையில் அவரை நமஸ்கரிப்போம். இந்த காலை வெளியில் எங்கள் மத்தியில் அவர் இறங்கி வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆவலாய் தேடுகிற யாவர் மீதும் அவருடைய வல்லமையும் அவருடைய ஆவியை மூற்றுகிறவர். இந்த
இந்த காலவில் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்திலே அந்நிய பாசையில் அவரை நமஸ்கரிப்போம், அவரை துதிப்போம். ஒரு விசை இல்லாதவர்கள் பெற்றுக் கொள்வார்கள், இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிரம்புவீர்களாக. ஓ ஹல்லேலூயா. ரிக்கல தரலமா சிதரலலயமா ஓ ரிதலலலயமா மா 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 ஓ ரிக்கல தரலமா மா 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 ஓ சிக்கி தரலமா மா 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 ஓ ரிக்கல தரலமா சீரிதலலயமா மா 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 ஓ ரிதலலலலலலலலலலலல ஊரி கிளதரலமா மா 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 ஊரிபம் அரிபம் அரிபம் அரிபமா ஊ சிக்கிதரலமா சீரிதலயமாரி கிளதரலமா சீவியாளவரே சுவாமி போய் மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி மகிமைப்படுத்துகிறோமிகள் ஆவியானவரே போய் உயர்த்துகிறோம். சுவாமி ஹல்லேலூயா. சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல
தெரிந்து கொண்டவர் நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி. ஆண்டவரே அந்த அன்புக்காக கிருபைக்காக நன்றி சுவாமி. ஒன்றுக்கும் ஆண்டவர் புரோஜன மட்டங்களை தெரிந்து கொண்டவர் நீர் மாத்திரமே சுவாமி. ஓமே மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலைகள் யாவரும் நாங்கள் அர்ப்பணித்து சொல்லுவோம். நிறைவானவரே வாரும் ஆண்டவரே சுவாமி. இந்த கால வேலையில் எங்களோடு வந்து ஆண்டவரே சுவாமி இணையும் என்று சொல்லி அவருக்கு எங்களை இந்த காலவில் அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுவோம். எல்லாம் குறைவுகளை அவன் முன்பதாக வைத்து விசுவாசமாய் பாடுகள். கத்திருந்த காலவெளியில் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமா Yeah.
நாமத்தினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறோம். ஜீவல் அசம்பிஸ்கோல் சபையின் சார்பினாலே அதே போல இதுதான் நான் முதல் தடவை இந்த சபைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் உங்களையும் நான் இந்த காலை வழியிலே நான் அன்போடு வரவேற்கிறோம். யாராவது இதுதான் நான் முதல் தடவை இந்த சபைக்குள்ள வந்தேன்னு சொன்னால் ஸோ நீண்ட நாளைக்கு பிறகு சில முகங்களை காண்கிறோம். உங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆர் அபினா ஆர் உங்களோட ஃபேமிலிஸ் உங்களை எல்லாரையும் ஓகே. நான் யாவரும் கண்களை மூடி தலையை தாழ்த்தி விசேஷம் இந்த நாளில் எங்களுடைய தேசத்துக்கான நான் ஜெபிக்கணும். எங்களுடைய தேசத்துடைய பொறுப்பு எங்களுடைய கரங்களில் இருக்கிறது. ஆமே அவை நான் நம்புகிறேன். இந்த தேசத்துடைய தலையெழுத்தை விதியை மாற்றுகிறவர்கள் நாங்களாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒரு விஷயம் இந்த தேசத்துக்கான ஜெபிக்கணும். தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்குற போது நிகழ்வுகளை பார்க்குற போது நாங்கள் தேவனிடத்தில் ஓடி வர வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம். ஆனபடி நாளை ஒரு விஷயம் நாங்கள் ஒருமனப்பட்டு அங்கே பாரத்தோடு இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களை நினைத்து
இங்கே இந்த உலகமானது அங்கே பாவத்தில் நிறைந்திருக்கிறது. ஆனப்படினால் நான் சேம்பணும் விசேஷம் இந்த தேசத்தை கத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாம் இந்த தேசத்தில் அங்கே கிரியை செய்யும்படியாக விசேஷம் நாங்கள் பார்க்குறோம். இங்கே விபத்துக்கள்னாலே அப்பாவி ஜனங்கள் அங்கே மறிக்கிறதை காண்கிறோம். அதே போல் மருத்துவத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்குற போது, அதே போல் அங்கே தகப்பன் பிள்ளையை அங்கே தவறாக பாவிக்கிற போது, இப்படி அநேக சம்பவங்கள் எங்களுடைய தேசத்தில் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஆகவே நான் ஒரு விஷயம் ஒருமனப்பட்டு இந்த வழியில் பாரத்தோடு நான் சோமனம் இந்த தேசத்துக்கு தேசத்தை கத்தெடுத்துட்டு கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து நான் ஒரு விஷயம் சோமனம் இந்த வழியில் ஹாலலூயா நன்றி ஆண்டவரே பிதாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரேமை துதிக்கிறோம் ஆண்டவரேமை துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் ஒரு மனப்படி செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்கு செபிக்கிறோம். தேவனே ஒரு விஷயம் உங்களுடைய பாதத்துக்கு வெறுகிறோம் ஆண்டவரே. நீர் இறங்குவீரா ஒரு விஷயம் இறங்குவீரா இந்த தேசத்துக்கு இறங்குவீரா ஆண்டவரே. பாவத்தின் அக்கிரமத்தின் ஆண்டவரே விளிம்பில் வந்திருக்கிறோம் கேத்தாவே சுவாமி. தேவனே நடக்கிற சம்பவங்கள் கேள்விப்படுகிற சம்பவங்கள் ஆண்டவர்களை காண்கிற போது ஆண்டவர் நமது வருகை சீக்கிரம் என்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் கேத்தாவே சுவாமி. இந்த வழி ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். தேவனே நீர் இறங்குவீரா ஒரு விஷயம் இந்த தேசத்துக்கு இறங்கும்படியாக செபிக்கிறோம். தேசங்களுக்கு இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் ஆண்டவரே நடக்கிற காரியங்களுக்கு ஒரு விஷயம் முத பிள்ளைகளாய் நாங்கள் மனம் திரும்புகிறோம் கேத்தாவசம். இந்த கால இவளில் மனம் திரும்புகிறோம் தேவனே மனம் திரும்புகிறோம் நோக்கி பார்க்கிறோம். தேவனே நீர் கிரிய செய்வீரா கேத்தாவசம். ஒரு விஷயம் ஆண்டவரே கிரிய செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். அதே போல இந்த நாளில் அங்கே கடந்த வாரம் அங்கே சௌதரி கஸ்தூரியுடைய அம்மா இங்கே கேட்டனில் காலமான சோதர் ராஜுடைய மதுரையிலோ அவை உங்களுக்கு தெரியும் அங்கே நாங்கள் அறிவித்தல் கொடுத்திருந்தோம். ஆகவே அவருடைய குடும்பத்துக்காகவும் ஆறுதலுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே நான் கத்துற வார்த்தைக்கு கடந்து சொல்லும் அதுக்கு முன்பு தான் நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் அங்கே பிளேன் க்ளீன் பண்ணுறவர் அங்கே பிளேனில் ஏறி பிளேனை க்ளீன் பண்ண போனாராம். அப்போ க்ளீன் பண்ணுற நேரத்தில் பார்த்தா அங்கே ஒரு புத்தகம் ஒன்று இருந்ததுன்னு சொல்லி அப்போ இந்த புத்தகத்தை எடுத்து திறந்து பார்த்த நேரத்தில் முதலாவது அங்கே இருந்தது அந்த புத்தகத்தில் நீங்கள் இந்த பிளேனை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அந்த பச்சை பட்டனை க்ரீன் பட்டனை அமர்த்துங்கன்னு சொல்லி அப்போ விரும்ப பார்த்தாலும் சரி அமர்த்தி பார்ப்போம்னு சொல்லி அப்போ அது ஸ்டார்ட் ஆகிட்டு தான். அப்போ இப்போ அடுத்தது பார்த்தா ரன்வேல ஓடணும்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ளூ பட்டன் இருக்குது அதை நீங்கள் அமர்த்துங்கன்னு சொல்லி அப்போ இவர் அந்த ப்ளூ பட்டன் அமர்த்தினா அப்போ அந்த ரன்வேல ஓட தொடங்கிட்டு தான். அப்போ அதுக்கு பிறகு இவர் பார்த்தாரா இப்போ டேக் ஓவர் பண்ண தானே வேணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த பேச்சை திருப்பி பார்த்தா அதில் இருக்குதான் இந்த பட்டன் அமர்த்துங்க அப்போ உங்களுக்கு இப்போ என்ன டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லி அப்போ ஃப்ளைட்ஸு இப்போ டேக் ஓவர் பண்ணிட்டுது. இப்போ போய்கொண்டிருக்கு இப்போ இவருக்கு திரும்ப லேண்ட் பண்ணவனும் லேண்ட் பண்ணவனும் இப்போ அடுத்த பேச்சை திருப்பி பார்த்தா லேண்ட் பண்ணுறதுக்கு எந்த பட்டன் அமர்த்தலன்னு சொல்லி அப்போ அடுத்த பேச்சில் இருந்தால் நீங்கள் வால்யூம் 2 ரெண்டாவது புத்தகத்தை வாங்கினா தான் நீங்கள் லேண்ட் பண்ணலாம்னு சொல்லி ரைட். ஓகே நான் கண்களை முடித்தலை தாள் சிவமணம் கத்த தாமி எங்கள் ஒவ்வொருடன் பேசும்படியாக வல்லமுள்ள கத்தாவே சுவாமி இந்த நாளுக்கா நன்றி. இந்த நாளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை ஒவ்வொருடையும் பேச போதுமானவர். நீர் எங்களோடு பேசுறது காமி துதிக்கிறோம் கேத்தாவே சுவாமி. இந்த விசேஷித்த நாளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமே நாங்கள் இங்கே அநேக சந்தர்ப்பங்களில் நான் கண்ணீர் விட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஏன்னா இங்கே பெற்றோர் பிள்ளைகள் இல்லாட்டா பிள்ளைகளுக்கா பெற்றோர் இப்படி அநேக சந்தர்ப்பங்களுக்கு கண்ணீர் விட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சில பேர் அங்கே நாங்கள் சிலங்களை மச்ச தோத்து போகிற நேரத்தில் நாங்கள் கண்ணீர் விட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்படித்தானே. சில வேளையில் நாங்கள் இந்த எங்களோட ஸ்கூல் வாழ்க்கை முடிகிற போது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் மிஸ் பண்ணுகிறோம் என்று நாங்கள் அங்கே கண்ணீர் விட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இங்கே வேறு அங்கே இங்கே சில வேளையில் நீங்கள் உங்களோட நீண்ட அங்கே என்ன ஸ்டடீஸ் முடிகிற நேரத்தில் நீங்கள் கண்ணீர் விட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சில வேளையில் ஆஃபீஸில் நீங்கள் ஆக்களை உங்களோட நீண்ட நாள் வேலை செய்து உங்களுடைய நண்பர்களை பிரிகிற போது நீங்கள் கண்ணீர் விட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இப்படி அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது நீங்கள் கண்ணீர் விட்ட சந்தர்ப்பம். சில வேளையில் உங்களோட உறவுகள் உங்களை விட்டு பிரிகிற போது நீங்கள் கண்ணீர் விட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்படித்தானே. ஏதோ விதத்தில் நாங்கள் கண்ணீர் விட்டுருக்குறோம். சில அடி வாங்கியும் கண்ணீர் விட்டுருக்குறோம் அப்படித்தானே. ஏதோ பலப்பட்ட விதத்தில் நான் கண்ணீர் விட்டுருக்கோம். ஆனால் வேதாமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்ட சந்தர்ப்பங்கள் ரெண்டு இருக்கிறது ரைட்.
உண்டு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லாசருடைய சம்பவத்துல இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுகிறா. இங்கே யோவான் 11:35 சொல்லுறது, ஆண்டு வர இயேசு கிறிஸ்து அங்கே லாசர் மறித்த போது அங்கே கண்ணீர் விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் அங்கே இயேசு அங்கே அவன் உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சொல்லி. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த சம்பவத்திலே சொல்லுகிறது இங்கே கண்ணீர் விட்டார்னு சொல்லி, அங்கே லாசருடைய மரணத்தின் போது இங்கே கண்ணீர் விட்டார்னு சொல்லுகிறதை காணக்கூடியது. அதாவது வந்து இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனுஷனாக, இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இங்கே அற்புதம் நடக்க போது லாசர் உயிரோடு எழும்பாண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அங்கே 100% ஒரு மனுஷனாக இங்கே கண்ணீர் விடுகிறதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அவை ரெண்டாவது காரியம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கண்ணீர் விடுகிற சந்தர்ப்பம் தான் நீங்கள் வாசிப்போம். இந்த வழியிலே இங்கே வேதம் சொல்லுகிறது Luke 9:41 இங்கே இயேசு கிறிஸ்து அங்கே எருசலேமுக்கு பவனி போகிறதை காணக்கிறது. கழுதையின் மேலே இயேசு கிறிஸ்து அங்கே பவனி போகிற போது இங்கே ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை போட்டார்கள், இங்கே இயேசு கிறிஸ்து வாழ்த்தி வரவேற்றார்கள். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே பவனி போகிற போது Luke 9:41 சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது இயேசு பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, இதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. Luke 19:41 இங்கே இப்படி சொல்லுகிறது, நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அங்கே Luke 19:41 சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. ஆமென். அங்கே வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, இது அங்கே எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கண்ணீர் விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நகரத்துக்கு அங்கே அந்த நாட்களில் ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வருவார்னு சொல்லி. ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டிருந்தது, எங்களுக்கு ஒரு ராஜா வருவார்னு சொல்லி, வாக்கு தத்தம் பண்ண மேசியா வருவார்னு சொல்லி ஏற்கனவே அவளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவங்க எதிர்பார்த்தார்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வருவார், தங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும், ஒரு தலைவர் எங்களுக்கு வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனா இங்க அங்க அப்படி நடக்கல. ஆனபடினாலே அவர்கள் அந்த பகுதியில இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுடைய அழிவை குறித்து, அங்கே இயேசு கிறிஸ்து உண்மையிலே மேசியாவாக ராஜாவாக வந்திருக்கிறார், ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். ஆனபடினாலே அந்த தேசத்துக்கு அந்த பகுதிக்கு அந்த அவருடைய பாவத்தின் நிமித்தம் வருகிற அழிவை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே கண்ணீர் விடுகிறதை காணக்கூடிய. இன்னொரு விதத்தை சொன்னாங்க மிகவும் துக்கப்பட்டார், இல்லை சொன்னா அங்கே புலம்பினார் என்று காணக்கூடியதா இருக்கிறது. இங்கே புலம்பி துக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து நகரத்துக்காக இங்கே கண்ணீர் விட்டார் என்று அங்கே வேதம் அங்கே சொல்லுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த கால வேளையில உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் தான், இங்கே அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, இல்லாட்டா நாங்கள் அங்கே அழிந்து போகிற ஜனங்களை குறித்து எங்களுக்கு அங்கே ஒரு பாரம் உண்டாக வேண்டும். நாம் இன்னைக்கு நாங்கள் அநேக சந்தர்ப்பங்களை அநேக காரியங்களுக்கு நாங்கள் கண்ணீர் விடுகிறோம், அப்படித்தானே? அநேக காரியங்களுக்கு நாங்கள் கண்ணீர் விட்டுருக்கிறோம். ஆனால் அங்கே நாங்கள் இங்கே வேதாமத்தில் ஆண்டவர இயேசு கிறிஸ்து நகரத்தை, நகரம் என்று சொல்லுவாங்க, பட்டணத்துக்காக கண்ணீர் விடல, இங்கே ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து இங்கே கண்ணீர் விட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே லூக்காவில் சொல்லுறது, அங்கே இப்போ கடந்த முறை நான் பார்த்தோம் இங்கே லாஸ்டூர் ஐஸ்வர்யான கதையில அங்கே நீ வாசிக்கிற போது Luke 16 இங்கே லூக்கா அங்கே ஐஸ்வர்யான அங்கே மறித்து போறான், அங்கே லாஸ்டரும் மறித்து போறார்கள். இங்கே லாஸ்டர் ஆபிரகாம் மடியில் இருக்கிறான், இங்கே ஐஸ்வர்யவான் வந்து இங்கே நரகத்தில் இருக்கிறான். அவன் சொல்றான் எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இப்படிப்பட்ட வேதனை இடத்துக்கு வராதபடிக்கு அவர்களை வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி, அதாவது அவங்க லாஸ்டரை அனுப்பும் என்று சொல்லி இங்கே வேண்டிக் கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த உலகமானது இங்கே மோசமானதாக இருக்கிறது, இங்கே பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. எங்களுடைய உறவுகள், எங்களுடைய அறிந்தவர்கள், எங்களுடைய தெரிந்தவர்களுக்காக நாங்கள் அங்கே தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டியவளாக இருக்கிறோம். ஒரு அழிவு ஏற்பட போகுன்னு தெரிந்தும் நாங்கள் அமைதலாக இருக்க முடியாது. ஆமே, அவ இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்ல, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது.
126 சங்கீதம் அங்கே நீங்கள் 5:6 வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, 126 அதிகாரம் அங்கே 5:6 வாசிக்கிற போது, 126 சங்கீதம் அங்கே 5:6 சொல்லுகிற போது இப்படி வேதம் சொல்லுகிறது. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். அங்கே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான ஒரு விவசாயி அங்கே தன்னுடைய தொழிலே அங்கே கண்ணீரோடு அங்கே விதைக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கண்ணீரோடு அங்கே பிரயாசப்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அவனுடைய முயற்சிகளை அங்கே கண் அங்கே அங்கே நிலங்களை குறித்து சொல்லுகிற போது நிலங்கள் வந்து இலகுவானவர்கள் அல்ல. எல்லா நிலங்களும் என்ன, எல்லா நிலங்களும் இலகுவானது. சிலதுகள் அங்கே கற்கள், இங்கே முள்ளுகள், இங்கே சிலது கரடு முரடானவர்களாக இருக்கிறது, சிலது அங்கே கடினமான நிலமாக இருக்கிறது. எல்லாம் அங்கே சாதாரணமானதாக விவசாயத்துக்கு ஏற்றதாக இல்லை பதன்படுத்தப்பட்ட நிலமாக இல்லை. அங்கே பலதரப்பட்ட நிலங்கள் இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய இருதயத்தையும் அப்படித்தான் வேதம் அப்படி நிலங்களுக்கு தான் ஒப்பிடப்படுகிறது. இங்கே சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரம்பரிய கட்டுகளிலே இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிலதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. சிலது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் களியாட்டங்களும் அங்கே இங்கே பொருட்கள் மேலே தங்களுடைய ஆர்வங்களை கொண்டவர்களாக பொருளாசை உள்ளவர்களாக காணப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்களைத்தான் இங்கே நான் எங்களுடைய பகுதியிலே நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் பிசாசானவன் ஜனங்களை அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதை காணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனங்கள் அங்கே அண்மை இந்த நேற்று முந்தைய நாள் தினங்கள் இல்லை கடந்த வாரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனங்கள் இங்கே தலைகளில் சுமந்து கொண்டு போகிறதையும் அங்கே தங்களுடைய முகங்களில் அங்கே வேறு இதுகளை குத்தி கொள்ளுகிறதையும் இங்கே அநேகமான காரியங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே தலைவர்கள் கூட இங்கே அங்கே அவர்களுக்கு பின்பதாக போகிறதை நாங்கள் காணக்கூடிய அன்னைக்கு விக்கிர ஆராதனையினாலே பிசாசானவன் அங்கே கிரிய செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா களியாட்டங்களும் நீங்கள் இங்கே 10:30 பிறகு போனீங்கன்னா அங்கே விசேஷமாக வள்ளி சனி ஞாயிற்களை இந்த எங்கள் விசேஷமாக கொழும்பு பிரதேசத்திலே மிகவும் மோசமான காரியங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஜனங்கள் அங்கே பிசாசம் அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு போகிறதை காண்கிறோம். இன்னொரு கூட்ட ஜனங்களை அங்கே இங்கே பாரம்பரிய கட்டுகளிலே அங்கே ஜனங்கள் அங்கே அடிமையாக இருக்கிறதை இங்கே பிசாசம் அவர்களை வைத்துக் கொள்கிறதை காணப்படுது. இந்த தேசத்திலே ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்திலே இங்கே பிசாசனுடைய கட்டுகளிலே அடிமைகள் இருக்கிறதை காணக்கூடிய இது இலகுவிலே நீங்கள் விடுதலை ஆக்க முடியாது. இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் ஏன்னு சொன்னா இது பிசாசு அவர்களை கட்டி வைத்திருக்கிறதுக்கா சத்துருவானவன் அவர்களை கட்டி வைத்திருக்கிறான். அவை நீங்கள் இவர்களுக்கு விரோதமாக இவர்களை இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கணும் சொன்னா நீங்கள் முழங்கால் படியிட்டினில் கண்ணீரோடு செய்கிற செபத்தினாலதான் அவர்களை விடுதலை ஆக்கப்பட முடியும். ஆமென். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் இந்த கால வேளையில எங்களை சுட்டி இருக்கிற ஜனங்களை அவர்கள் விடுதலை ஆக்கணும்னு சொன்னா எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனை கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னா நாங்கள் முதலாவது அவர்களுக்காக கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற ஜனங்களா இருக்கணும். ஆமென். ஒருவர் இப்படி சொன்னார், நீங்கள் காலையிலே அதிகாலையில ஜபத்துக்குள் சொல்றார் நீங்கள் பிசாசை சந்திக்க முதல் நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லு. நீங்கள் காலையிலே எழுந்து பிசாசை சந்திக்க முதல் நீங்கள் தேவனை சந்தியுங்கள். எனக்கு பிரியமானவர்கள் இந்த கால வேளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேணும் சொன்னால், நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் சொன்னால், ஆத்மாங்களை நீங்கள் வென்று கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக முதலாவது நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய ஜெபம் தான் அங்கே மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அவங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே இங்கே ஜெபம் முக்கியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் அங்கே விடுதலை ஆகணும் சொன்னால் நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். என்று சொன்னால் ரட்சிப்பு இலவசமானது, தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள், ரட்சிப்பு இலவசமானது. ஆனா ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது இலவசமானது அல்ல. ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது கஷ்டமானது.
ஏன் என்று சொன்னால், சத்துருவானவன் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து தன்னுடைய கோட்டையிலிருந்து அவன் இலகுவில் விட போறது இல்லை. ஆனபடினாலே தான் உங்களுடைய ஜெபங்கள் இங்கே முக்கியமானதா இருக்கிறது. ஆமே. ஆனபடினாலே தான் நாங்கள் எதிர்பார்க்கணும் இந்த ஞாயிறு தினங்கள்ல, ஞாயிறு காலையில் ஏழு மணிலிருந்து 7:30 வரை அங்கே ஆராதனைக்கு முன்பதாக இங்கே ஜபிக்கணும்னு சொல்லி, இல்லை வியாழக்கிழமை சாரி சனிக்கிழமைகளில் நாங்கள் அங்கே காலையில் பெண்களாக கூடி ஜபிக்கணும்னு விரும்புகிறோம், வியாழக்கிழமையில் ஆண்களாக கூடி ஜபிக்கணும்னு விரும்புகிறோம். இல்லாட்டி வர்ஷிப் குரூப் அங்கே நாங்கள் இருக்கிற போது நாங்கள் எதிர்பார்க்குறோம் அங்கே அங்கே பின்னேறம் அங்கே 4:30 இங்கே கொஞ்ச நேரம் அங்கே சேர்ந்து ஜபிக்கணும்னு விரும்புகிறோம். ஏன் அங்கே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜபத்தோடு தொடங்குறவளாக இருக்க வேண்டும். ஜெபிக்காமல் இருக்கிறதிலும் பார்க்க, ஜெபித்து செய்யற காரியத்திலே இங்கே பலாபலன்கள் உண்டு, இல்ல விளைவுகள் அதிகமாயிருக்கிறது. ஆமே. நன்மைகள் அதிகமாயிருக்கிறது, அதற்கு அந்த பிரதிபலன்கள் அதிகமாயிருக்கிறது. நீங்க ஜெபிக்காம செய்யறதுலையும் இங்க ஜெபித்து செய்யறதுக்கும் இங்க வித்தியாசம் இருக்கிறது. ஆமேன். உடைய ஆத்துமாக்களுக்காக நீங்கள் பாரப்பட வேண்டியவளா இருக்கிறீர்கள். ஆமேன். இங்கே ரட்சிப்பை கர்த்தர் கட்டிடுறான்னு சொல்லுகிறது. ஆமேன். இங்கே அப்போஸ்தலர் மணிகளும் கொரிந்தியோ 1 கொரிந்தியர் 3:6-7 வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது. ரைட். வேதம் இப்படி சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3:6-7 வாசிக்கிற போது அங்கே பவுல் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பெல்லாம் நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். இங்க வேதம் என்ன சொல்லுறது, விளைய பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில இங்க விளங்கிக் கொள்ளுங்க, இங்க ஆகும் இல்லாவிட்டால் செயல்படுத்துகிறது தேவன். ஆமென். அது எதுவா இருந்தால், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், இல்லாவிட்டா உங்களுடைய குழந்தை எதிர்பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்லாவிட்ட விளைச்சலா இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அங்கே வாய்க்க பண்ணுற கர்த்தர். ஆமேன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில அது தேவன் தான் செய்கிறாருன்னு சொல்லி? ஆமே. உங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையில அது தேவன் செய்கிறார். இங்க சொல்லுது, அங்கே அங்கே தன் அங்கே விளை விதைக்கிறவனாலேயோ தண்ணி ஊற்றுறவனாலேயோ யாராலையும் இல்லை, இங்க விளைய பண்ணுகிறவர் தேவனாக இருக்கிறார். எங்களுடைய கரங்களில் ஒன்றும் இல்லை, தேவன் எங்களை ஒரு ஊடகமாக ஒரு கருவியாக எங்களை பாவிக்க விரும்புகிறார். அதுதான் மட்டும் நடக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில. ஆமே. உங்கள ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒன்றும் அங்கே அவங்களோட செய்ய போறது சாதிக்க போறது இல்லை, அந்த சாதித்ததன் கிரெடிட் வந்து தேவனுக்கு போகிறது. ஆமே. அப்ப நீங்கள் ஒரு ஊடகமாக ஒரு கருவியாக பாவிக்கப்படுகிறீர்கள் தேவனுடைய காரியத்துக்காக. ஆமேன். அவ தேவன் தான் அறுவடையை செய்கிறார், தேவன் தான் அங்கே விளைச்சலை கொடுக்கிறவனா இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பங்கை செய்கிற போது தேவன் விளைச்சலை கட்டிடுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அங்கே அவன் கண்ணீரோடு விதைக்கிறவன் இங்கே கம்பீரத்தோடு அறுக்கிறான். ஆமீன். ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன, அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நாட்கள் நான் உராம் இல்லை என்று சொல்றோம், என்ன அவங்க கிருமி நாசினிகள் இல்லை என்று சொல்றோம், ஆனாலும் அவன் எதிர்பார்ப்போடு இருக்கிறான், விதைக்கிற போது ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறான். எனக்கு இந்த இந்த 3 மாசத்துல 6 மாசத்துல அறுவடை கிடைக்கும், நான் விதைத்ததிலும் பார்க்க அதிகமாய் பெற்றுக்கொள்ளுவேன். உங்களுக்கு இல்லையா? எந்த எந்த பகுதியில் அதுதான். என்ன சிலவில நாங்க வீட்டுல இந்த பாவக்காய் வாங்கினா இல்லாவிட்டா அந்த தேசிக்காய் வாங்கி அந்த கொட்டையை அதை போட்டுடுறது. ரைட். அது கொஞ்ச நாள் தான் காண கிடைக்கிறது இல்லை, ஏன்டா குருவியல் அதில் ஏதாவது பொறுக்கி கொண்டு போயிடும். இப்போ நாங்கள் செய்யறோம், அதை கொஞ்சம் மண்ணை விராண்டி அதுக்குள்ள போட்டு மூடி விட்டா அது கொஞ்சம் முளைச்சு வருகுது. இப்போ கொஞ்ச நாளையால அது வளர்ந்து வருது. அப்போ நாங்கள் ஏன் சும்மாவா அதுக்கு ஏதாவது அது பாவக்காய் காய்க்கிறது? ரைட். இப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விளைச்சலை எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு தரம் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்குறீர்கள். ஆமே. அவை உங்களோட பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், அங்கே நான் சும்மா நாங்கள் ஆகாயத்தை அடிக்கிறோம்னா இல்லை, சும்மா நான் பிரயாணம் பண்ணுறோம் சும்மா இருக்கிறவனா இல்லை, நாங்கள் விதைக்கிறவனாக இருக்க வேண்டும் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு. ஆமே. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். சும்மா கொண்ட விதைச்சிட்டு போகணும் சரி பரவாயில்ல விதைச்சிடும் பாஸ்டர் சொல்றாரு தானே, யாருக்காக கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி இறுக்கி பிடிச்சி ஏதாவது சொல்லிட்டு போயிடுவோம், அவன் ஏதாவது செய்துட்டு வருவான் ரட்சிக்கப்படுவான் என்ன நடக்குது பார்ப்போம். இல்லை, நீங்கள் நம்பணும்னு நான் இவனுக்கு ஜெபிச்சு இருக்கிறேன்,
இந்த நபருக்கான ஜெபிச்சிருக்கிற இவருக்கான சுவிசேஷம் அறிவிக்க போற தேவன் ஒரு ரட்சிப்பை கொண்டருவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பு இருக்கணும். இல்லை சும்மா போனண்டு நீங்கள் இதென்ன வேண்டாம். அவை உங்களை பார்த்து நான் சொல்ல, உங்களோட வாழ்க்கையில உங்களோட நம்பிக்கை எதிர்பார்ப்பு இருக்கணும். நீங்க விதைக்கணும். ஆமேன். நிறைய பேர் விதைக்கிறேன்னு சொல்றதும் இன்னொருத்தனை பிடிச்சி விதைக்க வர்றாரு. உங்களிடத்துல தான் பொறுப்பு இருக்கிறது. அப்போ சொல்ற 1:8 சொல்ற பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து இங்கே எருசலேமிலும் ஜூதையாவிலும் சமாரியாவும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லி சொல்லல. பரிசுத்தாவி வருவதை பக்கத்தில் இருக்கணும் கலைச்சி விட்டுறாருன்னு சொல்லி ரைட். பரிசுத்தாவியான் வருகிற போது உங்களைத்தான் கர்த்தர் பாவிக்க விரும்புகிறார். உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், பரிசுத்தாவி விரும்ப நீங்கள் வல்லமையாக கிரியை செய்வர். உங்களோட வீட்டில் வேலை செய்யாமாரா இருக்கிறான்னு சொன்னான். பிள்ளைகள் வளர்ந்துட்டான். பாச 5 வேணே ஏசன் இப்போ 25 வயசு. வேலை செய்யாமல் சும்மா இருக்கானா என்ன சொல்லுவேன்? என்னென்ன அப்படிப்பட்டவங்களை நான் சொல்லுவோம். ஆ, நீங்களோட தெரியும் தான் என்னென்ன சொல்லுவீங்கன்னு. சரி ரைட். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? தம்பி நீ சாப்பிட வேணும்னு சொன்னா வேலை செய், இல்லாம அங்க சாப்பிட இல்லாட்டி இங்க வேலை செய்யாம நீ சாப்பிடலாம். சபையிலும் அப்படித்தான். நீங்க ஊழியம் செய்யாமல் நீங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நான் நிறைய பேர் நினைக்கிறேன் அது பரவாயில்ல, ஆனா கத்தர் எதிர்பார்க்கிறார் எல்லாரும் நாங்க ஊழியங்களை ஈடுபட வேணும்னு சொல்லி. நான் பரவாயில்லையே அப்படின்னு இல்லை, தேவனங்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குற காரியம் ரைட். நீங்கள் வீடுகளில் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வேலை செய்யணும் ரைட். வேலை செய்யாமல் நீங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் சாப்பிட முடியாது. நீங்கள் இப்படி தான் நீங்கள் கடைசி நேரத்தில் பிள்ளைய பிடிச்சி கலைச்சி விட்ருவீங்கன்னா போய் எப்படிதோ வேலை செய், இல்லாட்டி நீங்கள் இப்படியே இருக்கலாம். ஏ, அவன் வேலை செய்யணும் நீங்கள் விரும்புகிறீங்க. உங்களை பார்த்து நான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவளாக இருக்க வேண்டும். ஆனா விதைக்கிறதுக்கு தக்க பலனையும் கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் விதைக்கிறதுக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பகுதியில் அங்கே அவன் கண்ணீரோடு விதைத்தான், கம்பீரத்தோடு அறுக்கிறான். அடுத்த பகுதி சொல்லுகிறது அவன் அங்கே என்ன சொல்ற, ஒன்று சங்கீதம் 126 7 வசனம் சொல்லுகிறது. அங்கே இது அவன் அங்கே அங்கே கூடையோடு கொண்டு போனான், ஆனால் இங்கே அரிக்கட்டோடு அறுத்து கொண்டு வந்தான். 126 சங்கீதம் அங்கே 7 வசனம் சொல்லுகிறது. 6 வசனம். ஓ, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்புவான். ரைட். அவன் விதைச்சதையே அறுத்து கொண்டு வந்தா அவன் கம்பீரத்தோட போக மாட்டான். அப்படித்தானே? விதைச்சதிலும் பார்க்க அவன் அறுக்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் விதைத்ததுக்கும் அதிகமாக கத்துற அறுக்கங்களை கட்டிட போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், இந்த கால வெளி உங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று, நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் செபிக்க வேண்டும் ஜனங்கள். என்ன அங்கே ரட்சிப்பு கெத்திடத்திலிருந்து வருகிறது. ரெண்டாவது, எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது இங்கே நாங்கள் விதைக்கத்தக்கதா ரைட். அது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. இங்கே மத்திய 28:18-20 சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக. அவ எங்களுடைய மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது ரைட், எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அது தேவன் எங்களுக்கு தான் கட்டளையிட்டிருக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்தல, எங்களை ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கட்டிட்டிருக்கிறார். நாங்கள் பேசும்படியாக தேவனுடைய வார்த்தையை பயந்து கொள்ளும்படியா. அடுத்தது, நாங்கள் அங்கே நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறவளாக இருக்க வேண்டும். தேவன் விளைய பண்ண போதுமானவர்னு சொல்லி. ஆமீன். தேவனுக்கு விளைச்சலை கட்டிடப்பட போதும்னு சொல்லி இங்கே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அதே போல தேவனுக்கு நான் விதைத்ததற்கும் அதிகமாக தேவன் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிற. சமாரிய ஸ்திரியுடைய சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சமாரிய ஸ்திரியுடைய சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே சமாரிய ஸ்திரியை சந்தித்த போது அங்கே ஒரு பெண் தான், ஆனால் அங்கே அவர் பிரதர் சொல்கிறாள் 2 அங்கே அவர் தவித்திருந்தார்னு சொன்னார். ரட்சிப்பு அங்கே கடந்து வந்தது. ஆமாம், அந்த பட்டணத்துக்கு அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஒரு ஸ்திரியின் மூலம் ஒரு பட்டணமே இங்கே கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தத்தக்கதாக, இல்லாவிட்ட சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக இங்கே வாசல்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வழியில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், அங்கே அறுவடை கத்துடைய கரங்கள் இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே நிலங்கள் அங்கே அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நான் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். தேவன் அங்கே அறுவடையை இங்கே கட்டிட போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி. இந்த காலை உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் கேட்கிறேன், எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கு கடமை இருக்கிறது. நாங்கள் எங்களோடு இருக்கிறவர்கள், எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அயலவர்கள் எங்களோடு அங்கே போகத்தக்கதாக ரைட். இங்கே அந்த லாஸ்ட் அங்கே ஐஸ்வர்யான் சொன்னது போல எனக்கு 5 சகோதரர் இருக்கிறார்கள் ரைட். 5 சகோதரர் இருக்கிறார்கள்.
அவர்களும் இந்த வேதனை இடத்துக்கு வராதபடிக்கு லாசருவை அனுப்பும் என்று சொல்லி. எனக்கு இப்படி உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான், எங்களுக்கு அந்த வேதனையாடம் மிக மோசமானது, எங்களோடு இருக்கிற ஜனங்களுடைய ரட்சிப்பு மிகவும் முக்கியமானது. அவளை கத்தோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் அவளுக்கு விடுதலை கட்டிட போதுமானவராக இருக்கிறார். அந்த ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். ஆமேன் ஆமேன். அந்த ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். அந்த ஜனங்கள் இங்கே எந்த எப்படி எவ்விதமான கட்டுகளில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான இங்கே சூழலில் இருந்தாலும், தேவன் வாசல்களை திறக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வாசல்களை திறக்க போதுமான, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரை காத்திருக்கிற போது, நீங்கள் தேவனை தேடுகிற போது, தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற போது, தேவன் அங்கே வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய பலத்தினாலேயோ, உங்களுடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, அது தேவனுடைய ஆவியினாலே ஆகிறதா இருக்கிறது. ஆமீன். தேவனுடைய ஆவியினாலே ஆகிறது. நீங்கள் ஒருபோதும் நினைக்க வேண்டாம் என்னாலே ஆகும், இல்லாட்டி என்னால் எப்படி ஆகும், என்னால் முடியுமா, என்னோட ஆகாது, நான் எப்படி செய்கிறது, இல்லை எங்களுடைய பலத்தினாலும், எங்களுடைய முயற்சியினாலும், எங்களுடைய ஆறுதல் இதனாலேயும் முடியாது. தேவனுடைய பலத்தினாலே அது ஆகுமா இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலையில் நம்புறீர்களா தேவனுக்கு வாய்க்க பண்ண முடியும்னு சொல்லி? ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வழியில் ஒரு விஷய நாளுக்கு யாரும் கத்திர சமூகத்தில் எழுந்திருந்து எங்களை விட்டு கொடுப்போம். இந்த வழியில் தேவனுக்கு சொல்லுவோம், ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே எனக்கு ஒரு பலனை தாரும், எனக்கு ஒரு 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 ஆண்டவரே ஒரு ஒரு துணிச்சலை தாரும், ஆண்டவருடைய காரியங்களை செய்யத்தக்கதாக, தேவனும் உம்முடைய பாத்திரை காத்திருக்கத்தக்கதாக, உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஒரு விஷய கிரிய செய்யும் ஆண்டவர். எங்களை ஒவ்வொரு நாங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து எங்களை விட்டு கொடுப்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் அங்கே அங்கே கிரிய செய்ய போதுமான தேவனாக இருக்கிறான். தேவன் கிரிய செய்ய போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கிரிய செய்ய போதுமானவராக இருக்கிறான். ஒரு விஷயம் விட்டு கொடுப்போம் இந்த வழியில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரேமை துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜாமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவனே இந்த வழியிலும் ஆண்டவரே, தேவனே நீர் நீரங்களை காண்கிற தேவன், நீரங்களை காண்கிற தேவன். ஒரு விஷயம் நீர் கிரிய செய்வீரா, ஒரு விஷய கிரிய செய்வீரா, ஒரு விஷய ஆண்டவரே. தேவனே இந்த ஜனங்களை நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இங்கே அங்கே சுவிசேஷத்து அறிவிக்க வேணும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் ஒரு விஷயம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அவர்கள் இந்த இடத்துல இல்லை, ஆனால் அவர்களுடைய அயலில், உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல, இல்லை உங்களுடைய ஸ்கூல்ஸ்ல, உங்களுடைய சுற்றி இருக்கிறவளாக இருக்கிறாங்க. அவர்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். ஒரு விஷயம் அவர்களுக்கான ஜெபம் பண்ணுவதே, அவர்கள் பாரம்பரிய கட்டுகளில் இருக்கலாம், இல்லாவிட்ட களியாட்டங்கள், இல்லாவிட பொருட்கள் மேலே அவருடைய அவங்க எண்ணங்கள் சிந்தனைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அவள் விற்கிற ஆராதனைகளுக்குள்ளே அங்கே அடிபடிந்து அவர்களுக்குள்ளே இருக்கிறவனாக இருக்கலாம். ஒரு விஷயம் தேவன் அங்கே விடுதலையை கட்டிடும்படியாக, ஒரு விஷயம் நாள் கண்களை மூடி தலையை தாழ்த்தி வாய்களை துறந்து நான் ஜெபம் பண்ணும் இந்த வழியில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம். இந்த வழியிலும் ஆண்டவரே எங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், எங்களை உறவுகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், எங்களுடைய நண்பர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், எங்களை தெரிந்தவர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். தேவனே இந்த நபர், இந்த சகோதரன், இந்த சகோதரி ஆண்டவரே, இந்த உறவு ஆண்டவரே உமை காணும்படியாக ஆட்சேபிக்கிறோம். கேத்த அவசியம் அவருடைய கட்டுகள் ஆண்டு உடைபடுவதாக, தேவனே ரட்சிப்பு கடந்து வருவதாக. ஒரு விஷயம் இந்த நிமிஷத்தில் இந்த வேளையிலும் ஆண்டவரே இவர்களுக்காக நாள் பாரப்பட்டு செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம், நீ உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம், நீ உதவி செய்வீராக. இந்த நேரமானது ஆண்டவரே ஒரு விடுதலையின் நேரமாய் மாறுவதாக சுவாமி, ஒரு விடுதலையின் நேர்மாய் மாறுவதா, நீங்களை வல்லமையாய் பாவிப்பீரா கத்தாவசம், எங்களை வாய்களை பாவிப்பீரா தேவன, எங்கள் நம்பிக்கை எங்கள் விசுவாசத்தை பாவிப்பீரா கத்தாவசுவாம் தேவனையை, நாங்கள் விதைக்கிறது வீணாய் போகாத வேண்டும் ஆண்டவரே, நீர் பலாபலனை கட்டடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் மதிக்கரத்தில் ஒப்பிக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீர் பொறுப்படும் ஆண்டவரே, நீர் பொறுப்படுப்பீரா ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.